ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் HCF and LCM. அதை பார்க்குறக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம சம்ம பார்ப்போம். த HCF ஆஃப் 2^2 × 3^3 × 5^5, 2^3 × 3^2 × 5^2 × 7 அண்ட் 2^4 × 3^4 × 5 × 7^2 × 11. அதாவது இப்போ இதுக்கு HCF கேட்டிருக்கு. HCF அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இதில் வந்து காமனாக எந்தெந்த நம்பர் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இப்போ 2-ஐ பார்த்தோம்னா இங்கே 2^2 இருக்குது, இங்கே 2^3 இருக்குது, இங்கே 2^4 இருக்குது. ஸோ இப்போ 2^4 நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் 2^4 இல்லை. ஏன்னா 2^4 வந்து இங்கெல்லாம் வகுப்படாது, 2^3 வகுப்படாது. ஸோ குறைஞ்ச இது தான் HCF அப்படின்னா குறைஞ்ச இது தான் எடுக்கணும். அப்போ 2^2. இப்போ 3-ஐ பார்த்தோம்னா இங்கே 3^3 இருக்குது, இங்கே 3^2 இருக்குது, இங்கே 3^4 இருக்குது. ஸோ இதில் குறைஞ்ச நம்பர் எது அப்படின்னு பார்த்தா 3^2. 5-ஐ பார்த்தோம்னா இங்கே 5^5, 5^2, 5. ஸோ இதில் குறைஞ்ச நம்பர் 5 தான். அதுக்கப்புறம் 7 இருக்குது, 11 இருக்குது, ஆனால் இங்கே 7-ம் இல்லை, 11-ம் இல்லை. ஸோ இதில் இந்த மூணு நம்பரில் HCF வந்து 2^2 × 3^2 × 5. அப்போ ஆப்ஷன் ஏ. HCF ஆஃப் 4 × 27 × 3125, 18 × 9 × 25 × 7 and 16 × 81 × 5 × 11 × 49. இப்போ இதுக்கு HCF கேட்டிருக்கு. இப்போ இங்கே பார்த்தோம்னா 4 இருக்குது. ஸோ இங்கே எங்கெல்லாம் 4 இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ 8 குள்ளே 4 இருக்குது, 16 குள்ளே 4 இருக்குது. ஸோ நம்ம 4 தான் காமன் எடுக்கலாம், 8 எடுக்க முடியாது, 16 எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து சின்ன நம்பர் 4 தான் இருக்குது. ஸோ அந்த 4 மட்டும் நம்ம எடுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தோன்னா 27 இருக்குது, இங்கே 9 இருக்குது, 81 இருக்குது. ஸோ 27 எடுக்க முடியாது, 81 எடுக்க முடியாது, 9 எடுக்கலாம். ஏன்னா 27 குள்ளே 9 இருக்குது, இந்த 81 குள்ளேயும் 9 இருக்குது. ஸோ 9 எடுக்கலாம். அடுத்து 3125 25 இருக்குது, இங்கே 25 இருக்குது, ஆனால் இங்கே 25 இல்லை, 5 தான் இருக்குது. ஸோ அந்த 5 பார்த்தோன்னா இந்த 25 குள்ளேயும் இருக்குது, இந்த 3125 குள்ளேயும் இருக்குது. அப்போ 5 மட்டும்தான் எடுக்கலாம். இப்போ இங்கே 7 இருக்குது, இங்கே 11 இருக்குது, ஆனால் இங்கே 49 குள்ளே 7 இருக்குது. ஸோ இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இந்த 7 வந்து இந்த ரெண்டு இடத்துலையும் இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. ஸோ 7 எடுக்க முடியாது. 11 பார்த்தோன்னா இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இல்லை. ஸோ அதுவும் எடுக்க முடியாது. அப்போ இதுக்கு HCF வந்து 4 × 9 × 5. அப்போ பார்த்தோன்னா 4 × 5 வந்து 20, 20 × 9 வந்து 180. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 180. த HCF ஆஃப் 9/10, 12/25, 18/35 and 21/40 இஸ். இப்போ இது வந்து ஃப்ராக்ஷன் நம்பராக இருக்குது. ஃப்ராக்ஷன் நம்பருக்கு எப்படி HCF பார்க்குறது? ஃப்ராக்ஷன் நம்பர் கொடுத்து HCF கேட்டால் என்ன கேட்டிருக்கோ அந்த இது வந்து மேலே உள்ளதுக்கு பார்க்கணும். அதாவது HCF கேட்டிருந்தா அந்த HCF மேலே உள்ள நம்பருக்கு பார்க்கணும். இதே இது எல்சிஎம் கேட்டிருந்தா அந்த எல்சிஎம்மையும் மேலே உள்ள நம்பர் தான் பார்க்கணும். ஸோ இப்போ HCF கேட்டிருக்கு, அப்போ மேலே உள்ள நம்பருக்கு HCF பார்க்கணும், ஸோ கீழே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் பார்க்கணும். எது கேட்டிருக்கோ அதை வந்து மேலே தான் பார்க்கணும். ஒருவேளை எல்சிஎம் கேட்டால் மேலே எல்சிஎம் பார்த்துட்டு கீழே HCF பார்க்கணும். இப்போ HCF கேட்டிருக்கு, ஸோ மேலே உள்ள நம்பருக்கு HCF பார்க்குறோம். HCF ஆஃப் 9, 12, 18, 21 இஸ் இதில் காமனாக இருக்கிறது 3. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 3. அப்போ கீழே உள்ளதுக்கு எல்சிஎம் பார்க்கணும். அப்போ எல்சிஎம் ஆஃப் 10, 25, 35, 40. இப்போ இதை பார்த்தோம்னா 5-ஆல் கட் பண்ணால் 2, 5, 7, 8. மறுபடி 2-ல கட் பண்ணால் 1, 5, 7, 4. ஸோ
ஃபைவ் ஃபோர்ஸா டுவெண்ட்டி, டுவெண்ட்டி இன்ட்டு செவன் ஒன் ஃபார்ட்டி, இங்கே ஃபைவ் ஒன் டூ இருக்குது, ஸோ அது டென். ஸோ இப்போ இதை பெருக்கணும்னா டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு ஃபைவ் வந்து ஒன் ஃபார்ட்டி, ஒன் ஃபார்ட்டி இன்ட்டு டென் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட். ஸோ இந்த ஆப்ஷன் எழுத விட்டு போச்சு. ஸோ இப்போ இதுக்கு எச்சிஎஃப் பார்த்தோம்னா, இப்போ டினாமினேட்டரில் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வருது, நியூமரேட்டரில் த்ரீ வருது. அதாவது மேலே ஹெச்சிஎஃப் பார்த்துருக்கோம், கீழே எல்சிஎம் பார்த்துருக்கோம். அப்போ த்ரீ பை தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட். ஸோ ஆப்ஷன் இ. ஹெச்சிஎஃப் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர், ஒன் பாயிண்ட் எயிட் அண்ட் செவன் பாயிண்ட் டூ இஸ். இப்போ இது வந்து டெசிமல் நம்பராக இருக்குது. இப்போ இதுக்கு எப்படி ஹெச்சிஎஃப் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இதை ஃப்ராக்ஷன் நம்பராக நம்ம மாற்றிக்கணும். இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோரை ஃபிஃப்டி ஃபோர் பை ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஒன் பாயிண்ட் எயிட்டை எயிட்டீன் பை டென் அப்படின்னு போடுறோம். ஏன்னா இப்போ இங்கே பாயிண்ட்டுக்கு பின்னாடி ரெண்டு நம்பர் இருக்குது, ஸோ அதை முழு நம்பராக மாற்றி கீழே ஒன்றுக்கு பின்னாடி ரெண்டு ஜீரோ சேர்க்குறோம். இங்கே பாயிண்ட்டுக்கு பின்னாடி ஒரு நம்பர் இருக்குது, ஸோ அதை முழு நம்பர் எயிட்டீனாக மாற்றி கீழே ஒன்றுக்கு அடுத்து ஒரு ஜீரோ, அதாவது டென். அப்போ எயிட்டீன் பை டென். அது மாதிரி செவன் பாயிண்ட் டூவை செவன்டி டூ பை டென். ஸோ இப்போ இதுக்கு ஹெச்சிஎஃப் எப்படி பார்க்கலாம்? மேலே உள்ள நம்பருக்கு ஹெச்சிஎஃப் பார்க்கணும், கீழே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் பார்க்கணும். என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து மேலே உள்ள நம்பருக்கு தான் பார்க்கணும், அப்போ கீழே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் பார்க்கணும். ஸோ இப்போ கீழே எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் டென் டென் இருக்குது, ஸோ இதுக்கு எல்சிஎம் வந்து ஹண்ட்ரட். ஏன்னா ஹண்ட்ரட் தான் இந்த மூணு நம்பர்லையும் வகுப்படும், அப்போ ஹண்ட்ரட். மேலே இப்போ எல்சிஎம் பார்த்தோன்னா இது எல்லாமே நைனால் வகுப்படும். அதை அதுக்கும் மேலே பார்த்தோம்னா இது எல்லாமே எயிட்டீனாலையும் வகுப்படும். இது எயிட்டீன் இன்ட்டு ஃபோர், இது எயிட்டீன் இன்ட்டு ஒன், இது எயிட்டீன் இன்ட்டு த்ரீ. ஸோ எல்லாமே எயிட்டீனால் வகுப்படும். அதுக்கு மேலே எந்த நம்பர்லையும் வகுப்படாது, அப்போ எயிட்டீன். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து எயிட்டீன் பை ஹண்ட்ரட். ஆனால் இங்கே ஆன்சருமே டெசிமல் நம்பரில் கொடுத்துருக்கு. அப்போ டெசிமல் நம்பராக மாற்றணும் அப்படின்னா கீழே ரெண்டு ஜீரோ இருக்கிறதுனால மேலே வந்து ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ ஒன் டூ, அப்போ பாயிண்ட் இந்த இடத்துல வரும். ஸோ ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. த எல்சிஎம் ஆஃப் த்ரீ டூ பாயிண்ட் செவன் அண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் இஸ். இப்போ இங்கே வந்து எல்சிஎம் கேட்டிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு எப்படி எல்சிஎம் பார்க்கணும்? இங்கே வந்து த்ரீ இருக்குது, ஸோ அதை எடுத்து எழுதுகிறோம். இங்கே டூ பாயிண்ட் செவனை டுவெண்ட்டி செவன் பை டென் அப்படின்னு எழுதுகிறோம் ஃப்ராக்ஷன் நம்பராக. இங்கே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன், ஸோ அதை நைன் பை ஹண்ட்ரட் அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ இங்கே எல்சிஎம் கேட்டிருக்கு. ஸோ எல்சிஎம் ஃப்ராக்ஷன் நம்பருக்கு எல்சிஎம் பார்க்கணும் அப்படின்னா மேலே உள்ள நம்பருக்கு எல்சிஎம், கீழே உள்ள நம்பருக்கு ஹெச்சிஎஃப். ஸோ கீழே உள்ள நம்பருக்கு ஹெச்சிஎஃப் பார்க்குறோம். இப்போ இங்கே த்ரீக்கு கீழே ஒன்று இருக்கதா அர்த்தம், இங்கே டென், இங்கே ஹண்ட்ரட். ஸோ இதுக்கு ஹெச்சிஎஃப் பார்த்தோன்னா என்ன வரும்? ஒன் தான் வரும். அப்போ ஒன் கீழே போட்டாலும் ஒன்று தான், போடலைன்னாலும் ஒன்று தான். இப்போ மேலே எல்சிஎம் பார்க்கணும். எல்சிஎம் வந்து இங்கே த்ரீ டுவெண்ட்டி செவன் நைன், இது மூணுக்கும் எல்சிஎம் பார்த்தோன்னா டுவெண்ட்டி செவன் வரும். ஏன்னா டுவெண்ட்டி செவன் வந்து நான் டுவெண்ட்டி செவனில் நைன் வகுப்படும், த்ரீ வகுப்படும். ஸோ இதுக்கு வந்து மேலே டுவெண்ட்டி செவன், அப்போ கீழே ஒன்று இருக்கதா அர்த்தம். ஸோ டுவெண்ட்டி செவன் பை ஒன் அப்படின்னா டுவெண்ட்டி செவன் தான். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, டுவெண்ட்டி செவன். த்ரீ நம்பர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ ஒன் இஸ் டு டூ இஸ் டு த்ரீ அண்ட் தேர் ஹெச்சிஎஃப் இஸ் டுவெல். த நம்பர்ஸ் ஆர், அதாவது மூணு நம்பருக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கும்போது டுவெல் வருது. அந்த மூணு நம்பருடைய ரேஷியோ ஒன் இஸ் டு டூ இஸ் டு த்ரீ அப்படின் இருக்கு. ஸோ அந்த மூணு நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அது ரொம்ப ஈஸி, அதாவது அங்கே என்ன ரேஷியோ கொடுத்துருக்கோ அந்த ஒவ்வொரு நம்பரோட இந்த ஹெச்சிஎஃப்ஐ இன்டூ பண்ணணும், தட்ஸ் ஆல். அப்போ ஒன் இன்ட்டு டுவெல், டூ இன்ட்டு டுவெல், த்ரீ இன்ட்டு டுவெல் இஸ் ஈக்குவல் டுவெல்,
24, 36. So, இப்போ இந்த HCF வந்து 12 வருது, இந்த நம்பருடைய ரேஷியோ 1:2:3 வருது. ஸோ ஆன்சர் வந்து 12, 24, 36. அப்போ ஆப்ஷன் டி. த ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 3:4 அண்ட் தேர் HCF இஸ் 4. தேர் LCM இஸ், அதாவது ரெண்டு நம்பருடைய ரேஷியோ வந்து 3:4 அப்படிங்கிறதுல இருக்கு, அதோட HCF வந்து 4. ஸோ LCM என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ 3:4 அப்படிங்கிறத 3x 4x அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த HCF 4 இருக்கே, இந்த 4 தான் இந்த x, ஏன்னா HCF தான் இந்த x. ஸோ x இஸ் ஈக்குவல் 4. அப்போ 3x 4x அப்படின்னா 3 × 4 4 × 4. ஸோ பார்த்தோன்னா 12, 16. இப்போ இந்த 12, 16 தான் எல்சிஎம் பார்க்கணும். எல்சிஎம் பார்த்தோன்னா 4 × 4 = 16, 16 × 3 = 48. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் 48. அப்போ ஆப்ஷன் டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.